ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் சுப்ரபாதம். இன்று நாம் அனுபவிக்கப் போகிற பாசுரம், என்னுயிர் தந்தடித்தவரை சரணம் புக்கு யானடவே அவர் குருக்கள் நிறவணங்கி பின்னருடால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபஞ்சேனநாதன் இன்னமுத திருமகளன்றி வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. இந்த பாசுரம் அதிகார சங்கிரகத்தில் மூன்றாவது பாசுரமாக அமைந்துள்ளது. இது யாவரும் எப்பொழுதும் நாள்தோறும் காலைப்பொழுதில் அவசியமாக அனுசந்தானம் பண்ண வேண்டிய பாசுரம். இந்த மாதிரி ஆச்சாரிய வந்தன ரூபமான பாசுரம் எங்கும் அமைந்ததில்லை என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடில்லை. குரு பரம்பரையை வணங்குதல், குரு பங்கி பஜனம், ஆச்சாரிய பரம்பரானுசந்தானம் என்பதாக இந்த பாசுரத்தை பெரியோர்கள் கருதுவார்கள். தன்னுடைய ஆச்சாரியனைத் தொடங்கி எம்பெருமான் வரையிலும் இந்த ஆச்சாரிய பரம்பரை உண்டு என்று ஆரோகண கிரமத்தில் சுவாமி தேசிகன் அமைத்த மிக அற்புதமான, அதிசயிதமான, ஆச்சரியமான, ஆனந்தமான பாசுர ரத்னம் இது. காலையில் ஹரிசங்கீர்த்தனம் போல ஆச்சாரிய சங்கீர்த்தனம் மிகவும் முக்கியம் என்று சுவாமி தேசிகன் இதை அருளி செய்துள்ளார். நாம் திவ்ய பிரபந்தம் தொடங்கும் போது ராமானுஜதயா பாத்திரம் என்கிற ஸ்லோகத்தை சொல்லி அதற்கு பிறகு லக்ஷ்மிநாத சமாரம்பம் என்கிற ஸ்லோகத்தை அனுசந்திக்கும் பொழுது லக்ஷ்மிநாதன் முதல் கொண்டு சுவாச்சாரிய வரையிலும் உள்ள குரு பரம்பரையை சேவிக்கிறோம். இது மிகவும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தின் மூலமாக நம் சம்பிரதாயத்துக்கு மிகவும் முக்கியமான ஆச்சாரியர்கள் யார் என்று தெரிவிக்கிறார். பாசுரத்தினுடைய பொருள் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ என்று பரமபுருஷன் முதல் கொண்டு நம் ஆச்சாரியன் வரையிலும் எல்லா காலத்திலும் சொல்லுவோம் அல்லவா. அவரவர்கள் யார் என்றால் நமக்கு, அதாவது அந்த ஆச்சாரியர்கள் யார் என்றால் நமக்கு சமாசிரயணம், பரநியாசம், காலக்ஷேபாதிகள் பண்ணி வைத்த ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், நம் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் அதாவது பிராச்சாரியன், இப்படி சுவாச்சாரிய பரம்பரையை சேவித்து அதற்கு பிறகு விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரவர்த்தகாச்சாரியரான நம்மி ராமானுஜன், பெரிய நம்பிகள் என்கிற மகாபூர்ணர், ஆளவந்தார் என்கிற யாமுனமுனி, மணக்கால் நம்பி என்கிற ராமமிஸ்ரர், உய்யக் கொண்டார் என்கிற புண்டரீகாட்சர், நாதமுனிகள் என்கிற ஸ்ரீரங்கநாதமுனி, சடகோபன் என்கிற நம்மாழ்வார், சேரநாதன் என்கிற விஸ்வக்சேனர், அமுதத் திருமகளான பெரிய பிராட்டி மகாலட்சுமி, எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன், இப்படியாக ஆச்சாரிய பரம்பரையை காண்பித்து இவர்கள் மூலமாக பரமாச்சாரியரான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக அடைகின்றேன் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். நாம் முன்னே சொன்ன ரீதியில் இப்பாசுரம் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திக்கிறது. அவரவர் தம் தம் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திப்பது கடமை. சுவாமி தேசிகனுடைய வசனங்கள் எப்பொழுதும் வேத மூலகங்களாக தான் இருக்கும். இந்த பாசுரத்திற்கு ஏத்தவாறு வேத வாக்கியம் என்னவென்றால், சச்ச ஆச்சாரிய வம்சோஜ்ஞேயா அசாவசாவிதி ஆபகவத்தஹ. ஆச்சாரியானாம் அசௌ அசௌ என்பதாக, அதாவது எம்பெருமானிடமிருந்து சுவாச்சாரியன் வரையிலான ஆச்சாரிய வம்சம் போற்றக்குரியது என்று கூறும். சுவாமி பற்பல இடங்களில் ஆச்சாரிய பரம்பரையை ஸ்துதிக்கிறார். நாம் தினந்தோறும் சங்கல்ப பூர்வகமாக கர்மாக்களை அனுஷ்டிக்கும் பொழுது குருப்யா தத்குருப்யஸ்ச நமோ வாகமதீமகே பிரணீமகே ச தத்ராத்யோ தம்பதி ஜகதாம்பதி ஆபகவத்த பிரதிதா மனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே என்று குற்றமற்ற ஆச்சாரிய பங்கியை வணங்குகிறேன் என்பதாக. இந்த பாசுரத்தின் பெருமையை அளவிட முடியாது. ஏனென்றால் சம்பிரதாயத்துக்கு மகோபகாரம் பண்ண ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களோடு அனுசந்திக்கும்படியாக உள்ளது. சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியர்களிடத்தில்
எவ்வளவு ஈடுபாடு, எவ்வளவு பக்தி பிரபத்தி விசுவாசங்கள், அவர்கள் செய்த உபகாரம் என்ற முதலிலே என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானிடுவே என்று அருளி செய்கிறார். அதாவது ஆச்சாரிய கடாட்சத்தாலே லப்த சத்தாகனான நான் என் உயிர் என் ஆத்மாவை தந்து, அதாவது பரசேஷத்வஞானமில்லாமையாலே நஷ்டமாய் போயிருந்ததை அந்த பரசேஷத்தோபத உபதேசத்தாலே சத்தாக்கி, அதாவது சேஷியுடைய அதிசயா ஆதானத்தில் விநியோகிக்கலாம்படி காட்டித்தந்து, இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷன் என்கிற ஞானத்தை கொடுத்து ஆத்மாவை காப்பாற்றிய என் ஆச்சாரியனே சரணம் என்று அடைந்து என்பதாக பொருள். சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியர் ஒருவரே ராமானுஜாரியாத்து ஆத்ரேயாத்து மாதுலாத்து சகலாக்கலாக அவாப விமிஷப்தப்தேயா தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம் என்கிற ஸ்லோகம்தான் இதற்கு பிரமாணம். அப்புள்ளார் என்கிற வாதிஹம்சாம்பு வாகர் ஆத்ரேய ராமானுஜர் தேசிகனுடைய வாழ்த்திருநாமத்திலும் நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாரிணே என்று போற்றப்படுகிறார். இவ்வாறாக அவரவர்களுடைய ஆச்சாரியனை துதிக்க வேண்டும் என்பது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். அதிகார சங்கரத்திலே சுவாமி தேசிகன் ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் ஒவ்வொரு பாசுரம் அருளி செய்துள்ளார். அவர் குருக்கள் நிறை அடவே வணங்கு என்று சுவாமி தேசிகன் கிரமமாக ஆச்சாரிய பங்கத்தை நமஸ்கரித்து என்று சொல்லிவிட்டு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பெருமையை பேசுகிறார். பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் என்பதாக. ஸ்ரீபெரும்பூதூர் என்கிற க்ஷேத்திரத்தில் அவதரித்த உதார புருஷர் இவர். லக்ஷ்மி நிவாசமான ஹிரண்ய நிதியை பாஹ்ய குதிஷ்டிகளால் தஸ்கரமாகாத, அதாவது திருட முடியாதபடி செய்து நமக்கு தந்தருடைய மகாவதானியர் வள்ளல் நம்மி ராமானுஷன் என்றலாம்படி. சுவாமி இராமானுஷன் விஷயத்தில் திருவரங்கத்த முதனார் அருளிச் செய்த ராமானுஷன் உத்தந்தாரியம், சுவாமி தேசிகன் அருளிச் செய்த எதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரமும் நமக்கு சகல விதமான சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடும். இதிராஜேர நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஆரயிஷ்டிஹி என்றெல்லாம் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். நம் சம்பிரதாயத்தில் ஒரு அற்புதமான விஷயம் அமைந்துள்ளது. எதிராஜருடைய திருமுடி சம்பந்தமும் திருவடி சம்பந்தமும் பெற்றவர்கள் தன்யதன்யர்கள் என்பதாக. இவ்வாறாக சுவாச்சாரியன் முதல் கொண்டு பகவத் ராமானுஜர் மத்தியமணியாக பக்தி பிரபத்தி மார்க்கங்களை உபதேசித்தலுடன் ஆச்சாரியர்கள் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நல்லறியை நல்ல மார்க்கமாகிற பக்தியோகத்திற்காட்டிலும் சிறந்ததான பிரபத்தி மார்க்கத்தை உபதேசித்த உய்யக்கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனநாதன். நாதமுனிகள் இல்லையானால் நாலாயிர பிரபந்தம் நமக்கு கிடைத்திருக்காது. நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இல்லையானால் நாராயண பரத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆதலால் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியன் நம்மாழ்வார், அவருக்கு ஆச்சாரியன் சேன முதலியார், அவருக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருப்பவள் பெரிய பிராட்டி. இப்படி ஆச்சாரிய பரம்பரையை கருதி இத்தனை பேரையும் மூலமாக கொண்டு பரமாச்சாரியரான ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் என்று கருத்து. ஆக இந்த பாசுரத்தினால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு முதல் குரு ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த விஷயத்தை தெள்ள தெளிவாக எதிராஜ சப்தத்தினுடைய முதல் 10 ஸ்லோகங்கள் தெரிவிக்கிறது. நாம் என்னுயிர் தந்தளித்தவர் என்கிற இந்த பாசுரத்தை பிரதிநித்தியம் காலை பொழுதில் அனுசந்தித்து உய்வோமாக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.